ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபியூச்சர் அகாடமி. நான் உங்கள் சிவகார்த்தி. ஓகேங்க, இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நேற்று ஈவினிங் டைம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பேராமெடிக்கல் டிகிரிக்கான ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது உங்கள் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அது என்ன டேட்டில் வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்துடலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் எந்த டேட்டில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. 10 மணிக்கு வந்து ஓப்பன் ஆயிருக்கும், அவ்வளோதான் ஸ்டார்ட் ஆக போகுது. 15/10/2024 10 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எப்போ முடிய போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 16/10/2024 ஈவினிங் 5 மணிக்குள்ளே வந்து ப்ராசஸிங் வந்து முடிஞ்சிடும் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட்டுக்கு. சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 17/10/2024 ஸ்டார்ட் ஆகி காலையில் 10 மணிக்கு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அண்ட் தென் 18/10/2024 ஈவினிங் 5 மணிக்கு வந்து போர்ட்டல் வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா, சாய்ஸ் ஃபில்லிங்க்கு 17/18 இந்த ரெண்டு டேட்டில் வந்து நடக்க போகுது. அண்ட் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் 2 பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் என்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 21/10/2024 நமக்கு ரிசல்ட் வந்து கிடைக்க போகுது. அண்ட் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்து நீங்கள் எப்போ டவுன்லோட் பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்னையிலேருந்தே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். 21/10/2024 ரிப்போர்ட்டிங் டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் போயிட்டு ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் காலேஜில் ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். எந்த காலேஜில் சீட் கிடைச்சதோ அந்த காலேஜில் நம்ம ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ரேங்கிங் 1வது ரேங்கிங்கிலிருந்து 53521 ரேங்கிங் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் பொறுத்த வரைக்கும் 200லிருந்து 125 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ப்ரைவேட் காலேஜஸும் அண்ட் கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்க கவர்மெண்ட் சீட்ஸுக்கும் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகேங்களா, ஒரு நல்ல கட் ஆஃபாக இருக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராப்பரான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள், அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, ஓகே, ஃபர்தராக அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட் பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டு ஆல்.